ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான வெந்தய கிச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் பார்த்தீங்கன்னா டின்னர்லலாம் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கிச்சடி செஞ்சுட்டு கொஞ்சமாக புதினா துவையில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சுவை ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோவில் புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன் பிரியாணி ரைஸ் நீங்கள் உங்கள் விருப்பப்படி எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நார்மலாக நீங்கள் சாதம் வடிக்கிற அரிசி கூட எடுத்துக்கலாம் ஸோ குக்கரில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் வரைக்கும் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் நாலு பட்டை ஒரே ஒரு ஸ்டார் பூவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நல்லா ஒரு ஸ்பூன் ஃபுல்லா அள்ளி எடுத்து வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை கிலோ அரிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஃபுல்லா நான் வெந்தயம் ஆட் பண்றேன் இதுவே நீங்க ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நல்ல பெரிய சைஸ்ல இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் இல்லை குட்டி குட்டியா இருக்குன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை மெலீஸாக கட் பண்ணிட்டு இந்த எண்ணெயில வதக்கிக்கலாம் என்ன பார்த்திங்கன்னா அதோட கலர் மாற வேண்டாம் லைட்டா அந்த பிங்கிஷ் கலர் போற அளவுக்கு வதங்குச்சுனா போதும் வெங்காயம் ஓரளவுக்கு அளவுக்கு அப்புறமா ஒன்று ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக நறுக்குன மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம் புதினாவும் மல்லித்தலையும் ஒரு அளவுக்கு வதங்குனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை உடச்சு போட்டுக்கலாம் நீங்கள் பச்சை மிளகா இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நானும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக காஞ்ச மிளகாவை யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் ஆட் பண்ணும்போது இந்த ரைஸோட கலர் வந்து லைட்டாக அந்த லெமன் எல்லோ கலரில் இருக்கும் ஸோ வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வந்துட்டு ரொம்ப கருக விட்டுறக்கூடாது லைட்டாக வதங்குச்சின்னா போதும் இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒன்னே முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன் ஏன்னா நான் எடுத்துருக்கிறது பிரியாணி ரைஸ் புல்லட் ரைஸ் அதனால அந்த கணக்கில் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டு நார்மலாக சாதம் அடிக்கிற அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்க்கு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி ரைஸ்ன்னும் போது கண்டிப்பாக நம்ம தண்ணியை வந்து தான் ஆட் பண்ணும் இப்போ இந்த தண்ணியில் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு தடவை உப்பும் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரிசியோட தண்ணி நம்ம அரிசி பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசியை எப்போவுமே கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம் அந்த நம்ம ஊற வச்ச அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு தான் நம்ம இதில் ரைஸ் வந்து ஆட் பண்ணணும் ஸோ அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு தண்ணி இந்த மாதிரி கொதிக்கிறப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிடலாம் அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சுவையான வெந்தய கிச்சடி ரெடி கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இது பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் இது எல்லா சைட் டிஷ் கூடயுமே சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு ரெசிபி அண்ட் ஒன்றுமே இல்லைனாலும் புதினா துவையல்றதா போதும் இந்த ரெசிபி ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியோட தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்